April 1 முதல் பள்ளிகளுக்கு விடுமுறையா என்ற செய்தித்தாள் ஒன்றில் வந்துள்ள தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் MS. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் எப்போது திறக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் ஒரு காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போது அதுக்கு நேருக்கு மாறாக தகவல்கள் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பள்ளிகள் எப்போதும் மூடப்படும், எப்போ இருந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும், இந்த தகவல் தான் இப்போ ஊடகங்களில் நிறைய விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது கொரோனாவோட 2வது கட்ட அலை தாக்குறதாகவும் பல நாடுகளில் கொரோனா பரவுறதாகவும் ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. கொரோனாவோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சுகாதாரத்துறை செயலர் கூட நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொது தேர்தலும் நடைபெற இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் வச்சு பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9 முதல் 11வது வகுப்பு வரை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு ஆல் பாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுருச்சு. 1 முதல் 8வது வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடக்கும்போது கண்டிப்பாக பள்ளிகள் வந்து தேர்தல் வசம் ஒப்படைக்கப்படணும். அப்போது பள்ளிகளை நடத்துறது சிரமமாக இருக்கும். கோடைக்காலமும் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ளஸ் 2 மாணவர்களுக்கு இந்த பொது தேர்தலுக்கு பிறகும் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிளாஸஸ் நடைபெறும். 9, 10, 12வது வகுப்புகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து தெரிய வந்திருக்குது. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உடனடியாக பருவத் தேர்வுகளை மார்ச் 31வது தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த செய்தித்தாளில். ஒருவேளை இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதிகபட்சமாகவே இருக்குது. ஏன்னா இப்போது 10வது வகுப்பு மதிப்பெண்களை தவிர 9, 12வது வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண்கள் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை. அடுத்த வகுப்புகளுக்கு போகிறதுக்கு ஒரு முன்னோட்டமான தேர்வுகளாக தான் 9, 12வது வகுப்பு தேர்வுகள் இருக்குது. 10வது வகுப்பு தேர்வுகள் தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை அப்படி தேர்தலுக்கு பிறகு வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட அது 10வது வகுப்பு மாணவர்களுக்கு இருக்கலாம், 9, 12வது வகுப்பு மாணவர்களுக்கு இருக்குமா அப்படின்னு தெரில. 10வது 11வது வகுப்பு மாணவர்கள் வந்து இப்போ சில பள்ளிகளில் வந்து 12வது வகுப்பு பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குது. எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு தெரில. 9வது வகுப்பு மாணவர்களுக்கு சில பள்ளிகளில் வந்து 10வது வகுப்பு பாடங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்வுகள் இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. 10வது வகுப்பு மாணவர்களுக்கு பருவத் தேர்வுகளை அடிப்படையாக வச்சுன்னா எந்த பருவத் தேர்வுகள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பருவத் தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்குது. சில பள்ளிகளில் வினாத்தாள்களை கொடுத்து பருவத் தேர்வு நடத்தியிருக்காங்க. சில பள்ளிகளில் மாவட்ட அளவிலான பருவத் தேர்வுகளை நடத்தியிருக்காங்க. ஸோ அநேகமாக கொஷின் பேப்பர் கொடுத்து மாவட்ட அளவில் நடந்த பருவத் தேர்வு மதிப்பெண்களை எடுத்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த முறையும் மதிப்பெண்கள் மாணவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வருமா அப்படிங்கிறது கேள்விதான். கடந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு ஏமாற்றத்தை அழிச்சது, சில மாணவர்களுக்கு அதிகபட்ச மகிழ்ச்சியும் கொடுத்தது தேர்வு முடிவுகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்பாராத விதத்தில் அவங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக வந்திருந்தது, எதிர்பார்த்த மாணவர்களுக்கு குறைஞ்சி போயிருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த பருவ தேர்வுகள் வந்து பள்ளியில் ஆசிரியர்களால் திருத்தப்படுறதுனால இதில் ஒரு சின்ன சிக்கல் நிலவரது உண்மைதான். நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவை பொறுத்து மாணவர்களிடையே பாகுபாடு காட்டப்பட்டது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த பருவ தேர்வு முடிவுகளை வச்சு பொது தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படப்போகுது அப்படின்னா அந்த மதிப்பெண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பருவத் தேர்வு முடிவுகளை வச்சு 10வது மதிப்பெண்கள் அறிவிக்கிறது சரியா? அப்படி அறிவிக்கக்கூடிய மதிப்பெண்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க? இந்த பொதுத் தேர்வு விடுமுறைகள், சாரி, இந்த பள்ளிகளுக்கு விடுமுறைகள் அவசியமா? ஏப்ரல்லேருந்து கண்டிப்பாக விடுமுறை இருக்குமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.